வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் வெனஸ்டே. ஸோ தியாவோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் அண்ட் தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து தீபாவளிக்கு எடுத்த ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு விட்டு அனுப்பியாச்சு. ஸோ இந்த செடியெல்லாம் தான் நான் சொன்னேன் ப்ரீவியஸ் விலாக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஈவெண்ட்ஸில் ஷாப்ஸில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து செடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம்தான். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளான் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் ரெண்டு செடியுமே பார்த்தீங்கன்னா பூச்செடி தான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மணலில் வந்து பிளான் பண்ணி நான் வந்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால்கனிலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் போடல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லைட்டிங்ஸ் எல்லாமே எதுவுமே வாங்கவே இல்லை, இருந்த லைட்டிங்கை வச்சு தான் நான் வந்து பால்கனியில் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த காயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரிகோல்டு ஃப்ளவரில் வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும், அதாவது அந்த சீடோடு இல்லாமல் மேலே மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்குங்க. இதே நம்ம அந்த சீடோடு கையில் பிச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பூக்கோளம் போடும்போது வந்து அது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் மேலாப்பில் நான் பார்த்தீங்கன்னா அந்த சீடெல்லாம் இல்லாமல் மேலே மட்டும் அந்த ஃப்ளார்ஸை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம ஃபாயர் ஏரியாவில் தின்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃப்ளவர் போட்டு கேண்டல், அதாவது தியா ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டுட்டு நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கலர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லைட்டிங்ஸ் எதுவுமே வந்து நான் போடலை. ஸோ நம்ம அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வந்து நம்ம கொஞ்சம் லைட்டிங்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் எந்த டிசைனும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லோ பார்டர் கொடுத்து ஆரஞ்சு கலர் நடுவுலையும், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து ஆரஞ்சு பார்டர் கொடுத்து எல்லோ கலர் நடுவில் அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டிருந்தேங்க. ஸோ எங்கள் வாசல் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து லைட் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே பூக்கோளம் போட்டாலும் பெருசாக எடுப்பாக தெரியலை, இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஃப்ளாரை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணேன். வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கலர் கோலம் வந்து அந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம கலர் கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக எடுப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அந்த தின்ன ஏரியாவை வந்து நான் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு வந்து நான் ஸ்டென்சில்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ கோலம் போட்டே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் வந்து எனக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரவே மாட்டேங்குது. ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பெருசாக வரலை. அதனால் வந்து ஸ்டென்சில்ஸே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முழுக்க முழுக்க வந்து தியா தான் வந்து போட்டா. ஸோ நான் அவளுக்கு வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி எல்லாமே வந்து அவள் தான் பண்ணான். பார்க்கறதுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் டைல்ஸ் போட்டிருந்ததுனால நம்ம இந்த மாதிரி கலர் கோலம் போட்டதுனால ரொம்பவே வந்து எடுப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறமா வந்து தியா ஹோல்டர், அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா கேண்டலோடைய அந்த ஹோல்டரும் சேர்த்து வரும். ஸோ அதில் உள்ள பார்த்திங்கன்னா கேண்டல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஏற்றிருந்தேன். பால்கனிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விளக்கே நான் வந்து ஏற்றிருந்தேங்க. ஸோ பட் ஆனால் வந்து காற்று கொஞ்சம் இருந்ததுனால பெருசாக வந்து எரியல, பட் இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் வந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இந்த வாட்டி வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவுமே நான் பண்ணவே இல்லைங்க. ஸோ எல்லாமே வந்து வெளியில் தான் வாங்கிட்டோம். ஸ்வீட் அப்படின்னு அட்லீஸ்ட் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி நட்ஸ் லட்டு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ அந்த நட்ஸ் லட்டு பார்த்தீங்க அப்படின்னா தியாவோட ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு கூட ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் லட்டு
ப்ரெட் மட்டும் நான் வந்து பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து எனக்கு டைம் இருந்தது. ஸோ திருத்தி பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் விடவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து தனியாக இருக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனாலேயே வந்து என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. ஸோ பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வந்து பட்டாசு வெடிச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்த வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் அதாவது ஒரு 4-5 பட்டாசு மட்டும் வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஏ குட்டி, ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு வெடிக்கவே இல்லைங்க, ஒரே ஒரு பட்டாசு மட்டும்தான் வெடித்தேன். ஸோ பாப்பா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தா, அதுக்கப்புறம் நடந்து பார்க்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து நான் பெருசாக பட்டாசு விடலை. ஸோ அப்பாவும் ஆரத்யாவும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கிங்க மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே 6:00 எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து குளிப்பாட்டி விட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருப்தி பாப்பா வந்து குளிச்சாச்சு, குளிச்சுட்டு தீபாவளி ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வாட்டி தீபாவளி ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 1st grade தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தியாக்கும் சரி திருப்தி பாப்பாக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அமைஞ்சிருச்சுங்க. ஸோ தியா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 1st grade வந்து பேபி ஹக் ப்ராண்ட்லேருந்து எடுத்தது. திருத்தி பாப்பாக்கும் அது தான் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வெடி தான் வெடிப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இருக்கிற வெடி எல்லாத்தையுமே மார்னிங் வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெடி வெடிச்சிட்டு நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இட்லி அண்ட் சிக்கன் குழம்பு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க. பட் மேலே வெடி வெடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வரத்துக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இட்லி ஊற்றிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு தோசை ஊற்றிட்டோம். ஸோ ஏன்னா நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பசியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக் டக்குன்னு வந்து தோசையே ஊற்றி நாங்கள் சாப்பிட்டாச்சு. சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவே சிக்கன் வாங்கி வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேராக போய் வாங்கலாம் பட் ஆனால் ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேவே வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் மத்தியானத்துக்கும் மார்னிங்க்குமே. ஸோ என் சிக்கன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் குக் பண்ணார், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு பண்ணி நம்ம வந்து தோசையோ இட்லியோ சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப என்னமோ அந்த டே வந்து நம்மளுக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ
இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த தீபாவளி டேவே வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து மினி இட்லி வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ திருத்தி பாப்பாக்கும் வந்து நல்ல பசி ப்ளஸ் வந்து தூக்கமும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இட்லி ஊற்றி அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோங்க, ஏன்னா காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 o'clock மேலே பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் குக் பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் ரோஸ்ட் தான், அதுவும் சாப்பிட்டு சூப்பராக ஒரு படம் பார்த்துட்டு ஈவினிங் 6 o'clock மேலே வீட்டுக்கு வெளியில் வந்து செம்மையாக வந்து வெடி வெடித்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ஸ்கை ஷாட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்து ரோட்டில் தான் வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எந்த வெடினாலும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வெடிச்சுக்கலாம். ஸோ இருந்த ஸ்கை ஷாட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம புஷ்பானம், சங்கு சக்கரம், அதுக்கப்புறமா கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி ஃப்ளோர் வெடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வெடி எல்லாமே வந்து நம்ம ஃப்ளோர்லேயே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வெடிச்சுக்கலாம். ஸோ டைம் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ களை கட்டி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து சீரியஸ்லி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருந்தது. ஸோ தியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னும் இவ்வளோ பட்டாசு வெடிக்கிறாங்க. ஏன்னா த்ரூ அவுட் த டே வந்து பட்டாசு சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. அதுவே வந்து அவளுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா, என்னமோ இது இவ்வளோ பட்டாசு வெடிக்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவள் வந்து ரொம்ப மெய் மறந்து எல்லா பட்டாசையும் வந்து பார்த்துட்டு இருந்தா. ஏய் சூசி
ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.